என் வாழ்க்கையில இன்னொரு சான்ஸ்ன்ற அர்த்தமே என்னன்னே தெரியாதுடா. என்கிட்ட போய் ஒரு சான்ஸ் கேக்குறியே. எவ்வளவு பணம் வேணுமோ இல்ல என்னோட சொத்து எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கோ. நான் தயவு செஞ்சு விட்டு உனக்கு என் சொத்து எல்லாமே உனக்கு நான் கொடுத்துறேன். தயவு செஞ்சு விட்டுரு பிராங்க்லின். பணம் வேணும்னா திருப்பி சம்பாரிச்சுக்கலாம் ராமசாமி, ஆனா பயம் வேணும்னா அது சம்பாதிக்க முடியாதுல்ல. எதிர்க்கு முன்னாடியே நீ இதை யோசிச்சிருக்கணும், என் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு. நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறனால உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நான் இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரக்குள்ள பென்டனோட 10 ஏலியன் பேரை நீ டக்கு டக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இல்லைன்னா உனக்கு அந்த சான்ஸே கிடையாது. பத்து பென்டன் பத்து ஏலியன்ஸ் தானே. சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீட் பிளாஸ்டர், அடுத்து வந்து எக்கோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஞாபகம் வர மாட்டேங்குது, அடுத்து வந்து ஸ்பீடாக கூட ஓடுவானே அவன் பேர் வந்து எக்ஸ்ரேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஐயோ பேர் தெரியலையே, பேர் மறந்து போச்சே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம் ஃபயரு, அதுக்கப்புறம் வந்து 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 ஹைட்டாக கூட இருப்பானே அவன் பேர் என்ன, வேபிக்கு. பத்து பேர் சொல்லிட்டனா, கட்ட சொல்லிட்டனா, என்னை விட்டுருவல்ல ஃப்ராங்க்லினு. ராம்சாமி இதுக்கு தான் பெரிய ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட்லாம் காட்டக்கூடாது. சின்சான் பார்க்கறக்கும் டோரிமான் பார்க்கறக்கும் பென்டனை பார்க்கறக்கும் வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலவன். நீ எங்க தெரியுமா நீ தப்பு பண்ண, 4 arms ஃபோர் ஹெட்னு சொல்லிட்டடா எம்மாட்ட பயல. இல்ல ஒரு சான்ஸ் கூட பிராங்க்லி, கண்டிப்பா நான் சொல்லிடுறேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. இவனை தூக்கிட்டு போய் எதுனா கடல்ல போடுங்கடா. காட்டுனை பார்க்க சொன்னா படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்டயே சீனா போறானா, இதுவே நருட்டல் எதனா பார்த்து ஜூட்ஸோ சொல்றானா, இவன் சொல்லியிருப்பானா, இவன்லாம் இருந்து என்ன பண்ண போறான். இவனை தூக்கி கடல்ல மீனுக்காவது போடுங்க, அதாவது சாப்பிட்டு உயிர் வளட்டும். ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடறேன், இவனை தூக்கி கடல்ல போட்டுறேன். இங்க பாஸ் எதைய கூட முடிச்சிருவாரு. ஆனா அவனுக்கு காட்டுனை பத்தி யாராவது பேசினா யாரும் அந்த அளவு சும்மா விட மாட்டாரு. சரியா, இது உன் வீடு மாதிரி இங்க இருக்கிற பணம் பூரா உனக்குதான், எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோ. சரியா,
லைஃபை என்ஜாய் பண்ணுண்டா. எதுக்கோ கஷ்டப்படக்கூடாது. நம்ம அண்ணன் பிராங்க்லின் இருக்காரு, எல்லாமே பாத்துப்பாரு சரியா. உனக்கு எதனா பிரச்சனைனா அண்ணன் கிட்ட வந்து சொல்லு, அண்ணன் பண்ணி கொடுப்பாரு. சரி நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இருந்துக்கோ, பாய் பாய். ஆமா நம்ம டோரிமோனும் திறந்தானே, என்னன்னா ரொம்ப நேரமா ஆளையே காணாமே. எனக்கு இன்னொரு சந்தேகம், இந்த வீடியோ பாக்குறது நீங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்க? லைக்க போடுங்களே, லைக்க போடாம பாக்குறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேடு. அந்த லைக்க போட்டு விட்டு பாருங்க. ஒரு காலத்துல யாருமே இல்லாம இருந்தாங்க, இப்ப ஒரே பியூட்டியா நிக்குதே. ஹாய்னே பாடிகார்டனே, குட் மார்னிங். எங்க இந்த டோரிமோன்? எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னு இருப்பியாடா. டேய் உரண்டை டோரிமோன் திரும்பிடாங்க. சொல்றா சின்சான், நான் வேலை லைக் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. அவ்வளவுதானிக்கு உட்கார்ந்து இந்த வீடியோவே பாத்துட்டு, இந்த கருமத்தை உனக்கு என்னதான் தெரியுது? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா சின்சான். எப்படித்தானோ போ, நீயும் உன்னோட டிவைஸும் இதை வச்சு நீயே கட்டிட்டு ஆளு. நான் போயிட்டு அப்புறமா வரேன், பாய். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் பாஸ், ஆண்டனி உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கான், உங்களை சீக்கிரமா வர சொல்லியிருக்கான் பாஸ். ஆஹா, அவ்வளோ சீக்கிரமா போயாகணுமா? நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பூ பறிச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறியா? கை நிட்டுறதை பார்த்தா பூ பறிக்கிற மாதிரி தான் தெரியும் உனக்கு. நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன்டா மரமண்டை. இந்த டயத்தில் வந்துட்டு கெட்ட விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ், ஆண்டனி உங்ககிட்ட சீக்கிரமா சொல்ல சொன்னான் பாஸ். அதான் பாஸ், நான் உனக்கு பாஸா இல்ல ஆண்டனி உனக்கு பாஸா? சரி இப்போ பத்து நிமிஷம் நான் மாலையில ரெடி பண்ணி வை, போய் மீட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரே அடி அவனை முடிச்சிட வேண்டியதான். ஆமா, இந்த நருட்டோட கடைசி 144 எபிசோடு இன்னைக்கு நைட்டு தான் ரிலீஸ் ஆகுது. ஆமா பாஸ், இன்னைக்கு நைட்டு தான் பாஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதுக்குள்ள அவனை முடிச்சுட்டு வந்துட்டு சீக்கிரமா இங்க எபிசோட நம்ம பார்ப்போம். இன்னைக்குள்ள இவனுக்கு ஒரு முடிவை கட்டலாம், ஏன்னா இதுக்கு சும்மா சும்மா நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு அலைய விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பாய்ஸ், எல்லாரும் ரெடியா? கிளம்புறதுக்கு ரெடியா? போலாமா? எஸ் பாஸ், எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கிளம்பிடலாம். கண்டிப்பா அந்த ஆண்டனி எதனா பிளான் பண்ணிருப்பா. இதுக்கு முன்ஜாக்கிரதையா? என்னாச்சுச்சா இப்போ உழைச்சிக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் வெளியே போற நேரத்துக்கு இப்படி அபசகுணமா பண்ணிட்டு இருக்கியாச்சா? போ போ போ, சாப்புக்கு யாராவது சாப்பாடு போடுங்க பாப்போம். பாவம் பையன் ஏதோ பசியில துடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு உனக்கு. அடே பிராங்க்லின், நில்லு 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 நில்லு, எங்கடா கோட் சூட் போட்டுட்டு இவ்வளவு வேகமா கிளம்பிட்ட? என்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிட்டு இருக்க நீ? அது வந்து சின்சான் ஆண்டனி இருக்கான்ல, அவ ஏதோ மீட்டிங் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறான், என்ன கூப்பிட்டு இருக்கான். என்னாச்சு பாஸ், இன்னைக்கு நீங்க வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ். பாஸ் பாஸ் இல்ல பாஸ், வண்டியை நாங்க ஓட்டுறோம் பாஸ். இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு காலைல சாப்பிடல, அதனால லைட்டா தள்ள சுத்துதான் நினைக்கிறேன் பாஸ். இல்ல பாஸ், நீங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். பாஸ் பாஸ் நிறுத்துங்க பாஸ். உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு பாஸ், நம்ம ஹாஸ்பிடல் போயே ஆகணும். இல்ல இல்ல, என்னால முடியும், நான் இன்னைக்கு மீட்டிங்க கண்டிப்பா போயே ஆகணும். வந்து வண்டியில ஏறுங்க, இல்லாட்டி நீங்க வேற வண்டியில் வாங்க, நான் இந்த வண்டியிலேயே வரேன். இல்லனா என்னால உங்களுக்கு எதனாவது ஆபத்து வரக்கும் சான்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி தலை தலை சுத்துதே, தலை. சீக்கிரம் சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கடா பாஸுக்கு, என்னாச்சுன்னு தெரியல, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஏத்துங்க 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 பாஸ், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவானா, அது நமக்கு டேஞ்சர், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். எனக்கு என்ன ஆச்சு டாக்டர், எதனால எனக்கு இந்த மாதிரி தலை சுத்துச்சு? பிராங்க்லின், அதாவது வந்து இதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு. கேன்சரா? பல நல்லது செய்யறவனுக்கு தான் எல்லாம் கெட்டது நடக்குதுல்ல டாக்டரு. அது இல்லாம உங்களுக்கு இன்னும் ஒரு நீங்க 4 days மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க. ஓ, 4 days? நான் மற்றவங்களுக்கு டைம் கொடுப்பேன், இப்போ கடவுள் எனக்கு டைம் கொடுக்குறாரா? இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா டாக்டர், இல்லை அவ்வளோதானா, விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுறலாமா? இல்லை, இதுக்கு எந்த மருந்து கிடையாது. சாரி பிராங்க்லின். இட்ஸ் ஓகே டாக்டர், உங்களால் முடிச்சதை நீங்கள் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கடவுள் விட்டுற வெட்டி தான்.
என்னடா நடந்துச்சு? நல்லா தான் கூட்டிட்டு போனீங்க. பிராங்க்லினுக்கு என்ன ஆச்சு? ஆம்புலன்ஸ்ல வரீங்களே, சொல்லுடா. சின்சான், அது வந்து என்ன ஆச்சுன்னா, பிராங்க்லினுக்கு வந்து கேன்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். இல்ல, இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க நம்ம கிட்ட டோரிமோன் இருக்காங்கல்ல, அவன் எல்லாத்தையுமே பாத்துப்பான். சின்சான், நான் சொல்றேன், நீ ஒன்னும் பேசாத, எனக்கு தெரியும் இப்ப பிராங்க்லின் எங்க இருக்கான். கீழ அவரோட பெட்ரூம்ல இருக்காரு. பிராங்க்லின், என்ன இப்படி ஆயிடுச்சு? பிராங்க்லின், டோரிமான், டோரிமான், உன்னால சரி பண்ண முடியல. டோரிமான் சொல்லு, டோரிமான், நான் ஹெல்ப் பண்ண முடியல. என்னால முடியும் சின்சான், ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் தான் சின்சான். அவனை பிராங்க்லின் என்னால நடக்க வைக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவுமே பண்ண வைக்க முடியாதுடா. மன்னிச்சிடலாம், என்னோட டிவைஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுடா. ஆனா பிராங்க்லின் எந்திரிச்சு ஆனா இப்போதைக்கு நடக்க வைக்க முடியும்டா. என்னை தயவு செய்து உள்ள உடையடா மானிடா, இல்லை என்றால் உன்னை நான் பெண்ணாக மாற்றி விடுவேனடா. என்னாச்சு, என்ன சண்டை போட்டு இருக்கீங்க? யாரு நீங்க? இவ்வளவு பெருசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா சின்சான்? ஏங்க, எனக்கு தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க யாருன்னு. ஒரு சின்ன பையனாக வந்தேன் இல்ல, அது வேற யாரும் கிடையாது, அந்த பையனே நான் தான். பிராங்க்லினுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டான். எனக்கு இது நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன் நண்பனை என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். இது விதி சின்சான், இதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது நான் மட்டும்தான் உனக்கு ஒரே சான்ஸ். என்னை நீ விட்டால்தான் பிராங்க்லினை காப்பாற்ற முடியும். சரி சரி, உன விட மாட்டேன் சொல்றேன், வா உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க. சரி, இன்னமும் காலத்தை தாமதிக்க கூடாது. நன்றாக சொல்கிறேன், கேளுங்கள். எனக்கு தவசை இருக்க ஒரு இடம் வேணும், அதுவும் நான் மட்டும் இருக்கணும். அப்புறம் பிராங்க்லினும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்தை பாருங்க நீங்க ரெண்டு பேரும். என்ன தாடிக்கார், இந்த இடம் உங்களுக்கு போதுமா இல்ல இதோட ஒன்னும் பெரிய இடம் வேணுமா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிடுவோம். எனக்கு இந்த இடமே போதும், நம்ம இரவு வரை காத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பூஜை நிறைவேறும். உன்னுடைய ஃப்ரெண்டை தாராளமாக நான் மீட்டு கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி தலைவரே, பார்த்ததுனா பண்ணி விடுங்க. தண்டரையிருக்கும் தோர் கடவுளின் தோர், உயிரைக்காக நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்த அயன் மேன் அவர்களின் சார்பாக இந்த பிராங்க்லினுக்கு மறு உயிரை காட்டும். என்ன நடக்குது? ஒரு நிமிடம், நான் சொல்வதை கேளுங்கள். இந்த கதை இத்தோட முடியவில்லை, இனிதான் தொடர போகிறது. ஒன்னு, நான் இப்போ செயற்கையாக நடக்க வச்சிருக்கேன். இத முழுசா தீரணும்னா நீ கடந்த காலத்துக்கு போகணும். கரெக்டா 1886 வருஷம் நீ போனீங்கன்னா அங்க ஒரு குகைக்குள்ள ஒரு அமிர்தம் இருக்கும். அந்த அமிர்தத்தை நீ குடிச்சாதான் அவனோட கேன்சர் உன்னை விட்டு போகும். இதை தவிர உனக்கு ஒரு வழியே கிடையாது. எது டைம் டிராவல் பண்ணுமா? எங்க டைம் டிராவல்லாம் பண்ணி எப்படிங்க போக முடியும்? என்னங்க பேசி நிக்கிறீங்க நீங்க? எங்கடா இந்த சாமியா இருக்கானா? எப்படா என்னோட டைம் டிராவல்லாம் சொல்லிட்டு போறாரு? ஐயோ சாமிஜி, இதுக்கு எதனாவது ஒரு வழி சொல்லிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு டைம் டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எப்போ என்னடா அது காலில் இவ்வளோ வழி வலிக்குது. அரே பிராங்க்லின், பிராங்க்லின், இரு இரு இரு, நீ எதுவும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் கிட்ட போய் நில்ல, நீ நடக்கிறத உன குணமாக்கி பழைய மாதிரி உன்னை செயல்பட வச்சிடும். நீ போயிட்டு அந்த மிஷின் மாதிரி மட்டும் நில்ல. அடே டோரிமான், என்னடா இருடா போய் பார்க்குறேன்டா. என்னடா இதுவும் தலை சுத்துது. எப்பா அப்பா, டே வாவ், ஏ என்னால் பழையபடி நடக்க முடியுதுடா. போடு அந்த பழைய எனர்ஜி. எஸ்,
யஸ் பல எனர்ஜி வந்துருச்சு. கொய்யால டைம் டிராவல் பண்ணணுமா? இப்ப நானுக்கு ஷூர் ஆயிட்டா. இதுக்கு மேல நம்ம போய் டைம் டிராவல் பண்ணணுமா என்ன? இந்த மிஷின் ஒண்ணு ஒழுங்கா நடக்க வைக்கமே தவிர இது கேன்சரை குணப்படுத்துறதா? அப்ப சொன்ன மாதிரி டைம் டிராவல் தான் பண்ணணுமா? நீ அதுல கவலைப்படாத, என்கிட்ட தான் அதுக்கு டைம் மிஷின் இருக்கு. சூப்பர் டோரிமான், கம் ஆன், அந்த மிஷினை எடிட் டோரிமான், சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏய், இதுதான் அந்த மிஷினா? இது முன்னாடியே இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கலாம். நீ சரியான ஆல்ரெடி டோரிமான் வச்சுக்கிட்டே நீ எல்லாம் எடுக்காம இருந்தா பார்த்தியா? சரி சீக்கிரம் 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 வாங்க, ஏறுங்க, நமக்கு டைம் இல்லை, சீக்கிரம். ஏ அப்பா, வாவ், டேய் டைம் மிஷின் ஒர்க் ஆகிடுச்சு, நம்ம வந்துட்டோமா? இதுதான் 1800 அப்படின்னு சொன்னாங்களே, இந்த இடம் தானே அது? வேற லெவலில் கட்டி வச்சுக்கிறானுங்களே. எகிப்து, எகிப்தா? அந்த வைப்பு தருதேடா. பாரு, செலவெல்லாம் வச்சுக்கிறானுங்க. இங்கே நம்ம ஒரு செலவு வச்சுட்டு போயிடலாம், என்ன சொல்கிறீங்க? சரி சீக்கிரமாக போயிட்டு கண்டுபிடிங்க, நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கிறனால டைம் எப்படி ஓடணும்னு தெரியாது, டைம் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, போயிட்டு அதை எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. டோரேமான், சின்சான், இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்குது, சீக்கிரமாக நம்ம இங்கே போகிறத தவிர வேறு வழியே இல்லை. நம்ம வாங்க போயிடுவோம், வேறு வழியே இல்லை சின்சான். ஏய், இதெல்லாம் இங்கே இவ்வளோ சிறுத்தை இருக்குது. ஓ ஓ மை காட், இதுதான் அவங்க சொன்னதா? இந்த சிறுத்தையை போட்டு தள்ளுற வேண்டிதான். ஏய், என்ன சிறுத்தை போட்டாலும் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அப்போது இதுக்கெல்லாம் நல்ல சிறுத்தை போல இருக்கே. ஓ, நல்லதா? சாரிங்க, தெரியாமல் உங்களை சொல்லிட்டேங்க. இதுதான் அந்த அமிர்தமா? இவ்வளோ கண்ணு கூசுதே, இதில் எடுத்து நம்ம குடிச்சிட வேண்டியதான். அப்பா, ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? சின்சான், டோரேமான், நீ ஒன்றும் கவலைப்படாத ஃப்ராங்க்லின், நீ மயங்கிட்ட உடனே நாங்கள் அழகாக தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ சேஃபாக தான் இருக்க, டாக்டர்கிட்ட வேணா போய் பாரு. ஆமாம் சார், நீங்கள் வந்து உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, இஸ் த மெடிக்கல் மிராக்கிள். எப்படி நீங்கள் உயிர் பிழைச்சிங்கன்னு தெரியல, இதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்காது சார். நீங்கள் வந்து ஒரு அதிசய குழந்தை. அப்படின்னா அப்போ அந்த அமிர்தம் ஒர்க் ஆகிடுச்சு போல இருக்கே. வெல்கம் சார், உங்களை திரும்பி பார்க்கறதுல சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் வந்து சின்சான் டோரிமான் தான் காரணம். தேங்க்யூ சோ மச் சின்சான் அண்ட் டோரிமான். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா, ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்டு தான் வருவா. உண்மையா இல்லையா? இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரையும் சொல்லுங்க, அதே கேரக்டரையும் நாங்கள் பண்ணி போடுறோம். ஸோ பாய் பாய், இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye guys, so நம்ம சின்சான் சொன்ன மாதிரி தான், so friendship forever.